வெல்கம் டு தி ஷோ. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, இந்த கொரோனா காலத்தில் நாம் வாங்கிய பேங்க் லோனுக்கு இஎம்ஐ கட்டாயம் கட்டியே ஆகணுமா, இஎம்ஐ பற்றின சட்ட சிக்கலை டீட்டெயிலாக இந்த ப்ரோக்ராமில் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம கவர்மெண்ட் லாக்டவுன் 5.0 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. லாக்டவுன் 1.0 இந்த கவர்மெண்ட் என்ன சொல்லிச்சு, நீங்கள் எதையுமே பண்ணக்கூடாது, எங்கேயுமே போகவே கூடாதுன்னு சொன்னாங்க. லாக்டவுன் 2.0 நீங்கள் இதை மட்டும் வேணால் பண்ணலாம், ஆனால் வேறு எதையும் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. லாக்டவுன் 3.0 என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் அதை எல்லாத்தையும் பண்ணிக்கலாம், ஆனால் இதை மட்டும் பண்ணவே கூடாதுன்னு சில விஷயங்களுக்கு சொன்னாங்க. லாக்டவுன் 4.0 என்ன சொன்னாங்க, நீங்கள் அதை இதன்னு என்ன வேணால் பண்ணிக்கலாம், எங்கே வேணால் போகலாம், ஆனால் ஒரு சில இடங்களுக்கு மட்டும் ஒரு சில விஷயங்கள் மட்டும் பண்ணவே கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. இப்போது லாக்டவுன் 5.0 இப்போ நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாங்க தெரியுமா, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, எங்கே வேணாலும் போங்க, எப்படியாச்சும் வாழ்ந்துக்குங்க, ஆனால் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. இப்படி ஒன்றுமே பண்ண முடியாத கையை விரித்த நிலைமை தான் இன்றைக்கி வந்திருக்க லாக்டவுன் 5.0. இந்த லாக்டவுன் எப்போ முடியும்னு இன்னும் பல பேருக்கு தெரியல. இது 6.0 7.0 அப்படியே தொடர்ந்து ஒரு 100 வரைக்கும் போகும் போல். இப்போ நம்ம மெயின் டாப்பிக்குள்ளே வருவோம். இதோட 2.5 மாதம் ஆச்சு மக்கள் பழைய மாதிரி வேலைக்கு போய். இந்த லாக்டவுனால் மட்டும் இந்தியாவில் மிகப்பெரிய பொருளாதார இழப்பு வந்திருக்கு. ஒரு சர்வே சொல்லுது, இந்தியாவில் வருஷத்துக்கு குறைஞ்சது 1.5 லட்சம் பேர் சூசைட் பண்ணி சாகிறாங்கன்னு. இந்த தற்கொலைக்கெல்லாம் முக்கிய காரணம் என்னவாக இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா, பெரும்பாலும் என்ன வருதுன்னா லோன், பேங்க் லோன். ஒருத்தர் பேங்க்கில் வாங்கினா லோனை கட்ட முடியாததாலையும், தான் செஞ்ச தொழில் முழுசாக திவாலானதாலையும், அவங்க பேங்க்கில் வாங்கிய கடனை ஒழுங்காக திருப்பி தர முடியாததால் பேங்க் சைட்லேருந்து வர அந்த டார்ச்சரை தாங்க முடியாமல் சூசைட் பண்ணிக்கிறாங்க. இந்தியா மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாகவே மேக்சிமம் சூசைட் பண்ணி தற்கொலைக்கு ஆளாகிறவங்களுடைய காரணத்தை நோண்டி பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே கடன், பேங்க் லோன்னு ஏதாச்சும் ஒன்று அடங்கியிருக்கும். ஸோ இந்த COVID-19 பேண்டமிக்கால் பல தொழில்கள் முடங்கி போச்சு. குறிப்பாக இன்னமும் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நிறைய ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்குறாங்க, ஆல்டர்னேட் டைமை பிரித்து மாறி மாறி ஸ்டாஃபை வர வச்சு ஒர்க்கை கொடுக்குறாங்கன்னு ஒரு பக்கம் ஒரு சில கதைகளை கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை என்னென்னா, இந்த கொரோனா காலத்தில் இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட 50% மேலே தன்னுடைய வேலை வாய்ப்பை முழுசாக இழந்துட்டாங்க. மிச்சம் வேலை செய்கிற அந்த 50%லேயும் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸை தவிர ப்ரைவேட் கம்பெனிஸில் வேலை செய்கிற எல்லாருக்குமே ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு சம்பளமாக கொடுக்கறது வெறும் 50% மட்டும்தான். அது கூட இந்த 2.5 மாதம் தான் கொடுத்துருக்காங்க. இனி வரும் காலங்களில் அந்த 50% சேலரியும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை லாக்டவுன் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வீட்டிலே இருங்க, எங்கள் கம்பெனியில் உங்களால் சேலரி கொடுக்க முடியலன்னு கையெடுத்து கும்பிட்டுட்டு பிரச்சனை எல்லாம் சரியானதுக்கப்புறம் நாங்களே கால் பண்ணி கூப்பிட்றேன்னு கம்பெனியுடைய முதலாளிகள் தன்னுடைய கையை தூக்கி, எங்ககிட்ட ஒன்றும் இல்லை, இனிமேல் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு, தன் கையை விரித்து மன்னிச்சிடுங்க, இனிமேல் எங்களால் சம்பளம் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்ட்டு வேலை செய்கிறவங்க பல பேருக்கு அந்த 50% சேலரி கூட நிறைய கம்பெனிகள் கொடுக்குறதில்ல. எல்லா சம்பளத்தையும் லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் சேர்த்து கொடுத்துறேன்ட்டு ஒரு நல்ல ஒரு புருளா விட்டு ஏமாத்திட்டுருக்காங்க. இந்த பிரச்சனை என்றைக்கு முடியுது, அவங்களுக்கு எப்போ மொத்த சம்பளத்தையும் சேர்த்து கொடுக்குறது, பாதி பேருக்கு வேலை போச்சு, நம்மளுக்காச்சும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஒன்று கொடுத்துருக்காங்களேன்ட்டு நிறைய பேர் பயந்து அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தனக்கு பாதி சம்பளம் தான் கொடுக்குறாங்க, தனக்கு சம்பளமே 2 மாதம் வரலன்ட்டு வீட்டில் சொல்கிறதுக்கு பயந்துக்கிட்டும் வெக்கப்பட்டுக்கிட்டும் நிறைய பேர் இந்த விஷயத்தை மூடி மறைச்சிட்ருக்காங்க. வீட்டில் இருக்கவங்ககிட்ட ரொம்ப நாளைக்கு இதை மறைக்கவும் முடியாது, அதிவிரைவில் அவங்களாம் மாட்டுவாங்க. 2020 அப்துல் கலாம் இந்தியா மிகப்பெரிய வல்லரசாடுன்னு சொன்னார். இந்த கொரோனா பிரச்சனை மட்டும் 2020 முழுக்க இருந்ததுன்னா இந்தியாவோட நிலைமை என்ன வந்துட்டு யூகிக்க முடியாத அளவுக்கு இருக்குது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய இழப்பை சந்திக்கும் இந்தியா. ஸோ மக்களுடைய இந்த கஷ்டமான சிச்சுவேஷன்ஸை புரிஞ்சு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு முடிவு எடுத்திருக்கு. இந்த நாடும் நாட்டு மக்களும் ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ஸில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆர்பிஐ கவர்னர் சக்தி காந்ததாஸ் என்ன சொல்கிறாருன்னா, பேங்க்கு கிட்டேருந்து மக்கள் வாங்கிய லோனுக்கு மாரட்டோரியம் கொடுத்துருக்காரு. மாரட்டோரியம்னா என்ன, நாம் பேங்க்கில் வாங்கிய கடனுக்கான தவணைக்கு தடை, அதுக்கு பேர் தான் மாரட்டோரியம். அது எத்தனை நாள் கொடுத்துருக்காங்கன்னா மார்ச் 1 ஆகஸ்ட் 31 வரைக்கும், அதாவது மொத்தம் 6 மாதம். இந்த 6 மாதத்துக்கு நம்ம வாங்கிய கடனுக்கு தவணை கட்ட தேவையில்லை. இதெல்லாம் எந்தெந்த பேங்க்குள்ள வருதுன்னா, ஆல் கமர்ஷியல் பேங்க்ஸ் இன்க்ளூடிங் ரீஜியனல் அண்ட் ரூரல் பேங்க்ஸ், ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ், லோக்கல் இந்தியா பேங்க்ஸ், கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ், ஆல் இண்டியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் NBFCs, இன்க்ளூடிங் ஹவுசிங் அண்ட் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் அண்ட் மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த மாதிரி இந்தியாவில் இருக்க எல்லா பேங்க்ஸுக்குமே ஆர்பிஐ இந்த நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் பேங்க் லோனுக்கு கட்ட வேண்டிய இஎம்ஐ, அதாவது ஈக்வேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்னு சொல்லக்கூடிய, மாதம் மாதம் நம்ம கட்டக்கூடிய ஃபிக்ஸ்டு அமௌண்ட், இன்ட்ரெஸ்ட் அண்ட் பிரின்சிபல்லாம் சேர்ந்து
ஒரு குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும் நம்ம வாங்கிய கடனுக்கு தொடர்ந்து மாதம் மாதம் ஒரு அமௌண்ட் கட்டிட்டு வருவோம். அந்த அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக நம்ம அக்கௌண்ட்லேருந்து எடுத்துப்பாங்க. அக்கௌண்ட்டில் பணம் தானே எடுப்பாங்க. இத்தனை வருஷமாக அந்த அக்கௌண்ட்டில் நம்மளுக்கு சேலரின்னு ஒன்று விழுந்துட்டு இருந்தது, அந்த அக்கௌண்ட்லேருந்து டைரெக்டாக எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ தான் சம்பளமே இல்லையே, உங்களுக்கு சம்பளம் வந்தால் வருது வராட்டி போகுது. எங்ககிட்ட வாங்கிய கடனை தயவு செஞ்சு கட்டிடுங்கன்னு பேங்க் சைட்லேருந்து பல்ல ஈன்னு இழுச்சிட்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி மனசாட்சியில் தான் பேங்க் ஸ்டாஃப்ஸ் நிறைய இருக்காங்க. அவங்களுக்காக விடப்பட்ட ஆர்பிஐ அறிக்கை தான் இது. ஸோ இனிமேல் மக்களுக்கு இந்த 6 மாதம் பேங்க் லோன் ரீபேமெண்ட் ப்ரெஷர்னு ஒன்று இருக்காது. கடனை கட்டியே ஆகணுன்ற கட்டாயம் உங்களுக்கு கிடையாது. நீங்கள் பேங்க்கில் எந்த மாதிரியான லோன் வாங்கியிருந்தாலும் சரி, அது கோல்டு லோன், ஃபார்மர் லோன், பிஸ்னஸ் லோன், வெஹிக்கல் லோன், கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஹோம் லோன்ஸ், கிரெடிட் கார்டு அண்ட் பர்சனல் லோன்ஸ், டிராக்டர் லோன், ஸ்மால் பிஸ்னஸ் லோன், எதுவாக இருந்தாலும் சரி, இந்த 6 மாதத்துக்கு உங்களுக்கு இஎம்ஐ தவணை இல்லை. ஆனால் கவர்மெண்ட் இதில் ஒரு முக்கியமான விஷயத்தில் தலையிட மறந்துட்டாங்க. அதை மறந்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது, அதை வேணுன்றே தவிர்த்துருக்காங்க. அது என்னென்னா, நீங்கள் வாங்கிய லோனுக்கான பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் இந்த 6 மாதத்துக்கு ஒவ்வொரு பேங்க்ஸுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் முறையில் தனித்தனியாக அது ஆட் ஆகிடும். அதனால் நீங்கள் வாங்கின லோனுக்கு இந்த 6 மாதத்துக்கான இன்ட்ரெஸ்ட் தள்ளுபடி இல்லை, இப்போதைக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்யூச்சரில் சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஆர்பிஐ இப்போ எதை தள்ளுபடி பண்ணியிருக்குன்னா, பேங்க் நீங்கள் வாங்கிய கடனுக்கு இந்த 6 மாதம் வசூல் செய்கிறத தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அதாவது உங்கள்கிட்ட கடனை கட்டுங்கன்னு கேட்க மாட்டாங்க, ஆனால் கடனுக்கான வட்டி விகிதம் ஏறிக்கிட்டே இருக்கும். இது என்னப்பா அநியாய கொள்ளையாக இருக்குன்னு சொல்லலாம். பொறுத்திருந்து பார்ப்போம், இதுக்கு எதனா ஒரு விடிவு காலம் வரும். இப்போதைய நிலைமைக்கு கையில் காசு இல்லை, இஎம்ஐ கட்ட முடியாது அப்படின்ற விஷயத்துக்கு ஒரு ஆறுதலான மேட்ரு ஒன்று வந்திருக்கு. ஃபஸ்ட்டு இதை ஃபாலோ பண்ணிப்போம். நிறைய பேருக்கு இந்த மாரட்டோரியம் எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியல. ஒரு சில நேஷனலைஸ்டு பேங்க்ஸில் இந்த மாரட்டோரியம் ஆட்டோமேட்டிக்காக யாரெல்லாம் கடனை திருப்பி கட்டலையோ அவங்களுக்கு அப்ளிகலாக வந்துடுச்சு. ஆனால் நிறைய பேங்க்ஸில் இதுக்குள்ளே நீங்கள் வாலண்டியராக போய் அப்ளை பண்ணால் மட்டும்தான் இந்த கேட்டகரிக்குள்ளே நீங்கள் எலிஜிபிலிட்டே வருவீங்க. இல்லைனா அவங்க வழக்கம் போல் கால் பண்ணி உங்களை ப்ரெஷர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எந்த பேங்க்கில் கடன் வாங்கியிருக்கீங்களோ அந்த பேங்க்கோட அஃபிஷியல் சைட்டை லாகின் பண்ணி மாரட்டோரியம்ன்ற ஆப்ஷனை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்க. ஆனால் ஒரு விஷயம் கட்டாயம் தெரிஞ்சுக்கோங்க, இந்த 6 மாதம் பீரியடில் அவங்க எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ்னு எவ்வளோனா திணிக்கலாம், அதையும் முன்கிட்டே கால்குலேட் பண்ணிக்கோங்க. 6 மாதம் டைம் இருக்குன்ட்டு நிறைய ஃபேமிலி கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது. அதுக்குள்ளே சென்ட்ரல் கவர்மெண்ட் அன்லாக் 1.0, அன்லாக் 2.0, அன்லாக் 3.0 புதுசாக சில டைம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இவங்க பண்ண லாக்டவுனுக்கு நிறைய தளர்வுகள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய விஷயங்கள் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரோட்லேயும் மக்கள் நடமாட்டம் அதிகமாகிடுச்சு, நிறைய கடைகளும் திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் என்னாச்சுன்னா பேங்க் சைடில் கொஞ்சம் குஷி ஆகிட்டாங்க. அதாவது மக்கள் தான் நார்மல் ஆகிட்டாங்களே, இனிமேல் எதுக்கு அவங்களோட இஎம்ஐ தள்ளுபடி பண்ணணும், பழைய மாதிரி கால் பண்ணி லோனை வாங்கிடலான்ட்டு பேங்க் சைட்லேருந்து ஃபோன் காலை போட்டு லோன் வாங்கினோட டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 2 மாதமாக இஎம்ஐ நீங்கள் போடவே இல்லை, பாருங்கள் எப்போ கடனை திருப்பி தருவீங்க, எந்த மாதம் செக் போடுவீங்க, நீங்கள் ஓகேன்னு சொல்லுங்கள், இப்போவே நாங்கள் செக் வந்து வாங்கிக்கிறோம், உங்களுக்கு எந்த டேட்டில் பணம் வரும் சொல்லுங்கள், அந்த டேட்டில் அந்த செக்கை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம், இப்போ ஒரு செக்கு மட்டும் நீங்கள் கொடுத்துருங்க, இப்போ முடியுமா இல்லை அடுத்த மாதம் முடியுமா எங்கனாலுமே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி அப்படி இப்படின்னு ரொம்ப பரபரப்பாக வேகமாக பேசுவாங்க. இந்த மாதிரி ஒரு சில பேங்க்ஸ், அந்த பேங்க்ஸில் இருக்க எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அண்ட் ஸ்டாஃப்ஸ்லாம் இந்த மாதிரியான சில்லற வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் ஒன்று, இந்த மாதிரியான ஆட்களை கண்டு நீங்கள் சுத்தமாக பயப்படவே தேவையில்லை. மக்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, ரிசர்வ் பேங்கே நமக்கு தெளிவாக ஒரு அறிக்கை கொடுத்துருச்சு, நாம் வாங்கிய எந்த டேர்ம் லோனுக்கும் இஎம்ஐ கட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கவர்மெண்ட்டே இந்த இஎம்ஐக்கு தடை விதிச்சிருக்கு. நீங்கள் யார் இதுக்கு நடுவில் வந்து எங்களை டார்ச்சர் பண்ணுறதுன்னு தைரியமாக உங்களை கேள்வி கேளுங்க. ஒரு சிலர் இந்த கொரோனா காலத்துலேயும் தன்னால் இஎம்ஐ கட்ட முடியும்னு நினைப்பாங்க. பின்னாடி வரப்போகிற அந்த சின்ன சின்ன இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ்க்கு பயந்து சில பேர் இஎம்ஐ கட்டலாம், அவங்கள விட்டுருங்க. இஎம்ஐ கட்டவே முடியாத பெரும்பான்மையான மக்களுக்காக நாம் இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ மக்கள் பயப்பட வேண்டாம், பேங்க் சைட்லேருந்து யாருனா கால் பண்ணாங்கன்னா அவங்கக்கிட்ட தெளிவாக சொல்லிவிடுங்க, இந்த டைமில் எங்களுக்கு கால் பண்ணி டார்ச்சர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்தவித அதிகாரமும் கிடையாது, இஎம்ஐ மாரட்டோரியத்தில் நாங்கள் அப்ளை பண்ண போகிறோம், அப்ளை பண்ணலனா அப்ளை பண்ண போகிறோம்னு சொல்லிவிடுங்க. அதனால் பின்னாடி ஏகப்பட்ட பிரச்சனை வரும், உங்களோட சிபியூ ஸ்கோர் குறையும். அது மட்டும் இல்லை, நீங்கள் 6 மாதம் இஎம்ஐ கட்டலனா இந்த 6 மாதத்துக்கான அமௌண்ட்டையும் நீங்கள் 7வது மாதம் வட்டியும் முதலும் சேர்த்து கட்ட வேண்டிய நேரிடும். ஸோ உங்களால் அப்போ இதை கட்ட முடியாது, ஆகையால் நீங்கள் மிகப்பெரிய பிரச்சனையில் பின்னாடி மாட்டிப்பீங்க, அப்புறம் பேங்க் உங்கள் மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுக்குன்னு உங்களை தேவையில்லாமல் பயமுறுத்தலாம். பேங்க் சைட்லேருந்து உங்களை எப்படி வேணால் பிரெயின் வாஷ் பண்ணி பயமுறுத்துவாங்க. ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, கடன் வாங்கிய யாரும் மன உளைச்சலுக்கு ஆளாவாதீங்க. வேலை இல்லை, சம்பளம் இல்லை, அதனால் வீட்டில் மரியாதை இல்லைன்னு இனி இந்த பிரச்சனையிலேருந்து எப்போ மீண்டு வருவோம், மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில் இருக்கணும்னு பயந்து அஞ்சாதீங்க. இந்த டைமில் பேங்க் சைட்லேருந்து யார் வந்து உங்களை கேள்வி கேட்டாலும் தெளிவாக அவங்கக்கிட்ட பேசுங்க. ஒரு தடவை கால் பண்ணால் பேசி புரிய வைக்க ட்ரை பண்ணுங்கள். திரும்ப திரும்ப பேங்க் சைட்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணி டார்ச்சர் பண்ணாங்கன்னா உங்களுடைய பேர் என்ன, நீங்கள் எந்த பிரான்ச்லேருந்து கால் பண்ணுறீங்க, உங்களுடைய எம்ப்ளாயி கோட் நம்பர் என்னென்னு எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. முடிஞ்சால் அந்த ஆடியோ காலையும் கிளியராக ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கிளியராக நோட் பண்ணிக்கிட்டு மேற்கொண்டு அவங்க சைட்லேருந்து டார்ச்சர் தொடர்ந்ததுன்னா இதை நீங்கள் ஒரு மிகப்பெரிய கம்ப்ளைண்ட்டாக ரேஸ் பண்ணலாம். பேங்க் சைட்லேருந்து கால் பண்ணி மானத்தை வாங்குறாங்கன்னு பயப்படாதீங்க.
இது உங்கள் வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம், உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம். ஆர்பிஐ கிளியராக இந்த கொரோனா சுச்சுவேஷனை புரிஞ்சு கடன் வாங்கி உங்களுக்கு தைரியம் கொடுத்துருக்காங்க. ஆர்பிஐ ரூல்ஸ் படியே உங்களை எந்த பேங்க் டார்ச்சர் பண்ணுறாங்களோ, யார் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறாங்களோ அவங்க மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்க முடியும். ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கிட்டு ஒரு இமெயில் கம்ப்ளைண்ட் ஃபஸ்ட்டு போடுங்க. யாருக்கு போடுறீங்கன்னா, யார் டார்ச்சர் பண்ணாங்களோ அந்த பேங்க்கோடைய பிரான்ச் ஹெட் ஆஃபீஸ், ஆர்பிஐ அண்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இவங்க எல்லாருக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் அனுப்பிச்சி விட்ருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு இமெயில் கம்ப்ளைண்ட் அனுப்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து ரிஜிஸ்டர் போஸ்ட்லேயும் ஒரு கம்ப்ளைண்ட் இவங்க மூணு பேருக்கு அனுப்பிச்சி விட்ருங்க. அதையும் மீறி பேங்க் சைட்லேருந்து உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தாங்கன்னா, சட்டப்படி லீகலாக நீங்கள் என்ன ஆக்ஷன் வேணால் என் மேலே எடுங்கன்ட்டு அவங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்துருங்க. என்ன திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்க? கோர்ட்டு கேஸ்னு எங்களாலலாம் அலைய முடியாதுன்னு நீங்கள் மனசில் நினைக்கிறது எங்களுக்கு புரியுது. சட்டப்படி பேங்க் சைட்லேருந்து தான் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்போது பேங்க் சைட்லேருந்து உங்களுக்கு லீகல் நோட்டீஸோ கோர்ட்லேருந்து ஏதாவது நோட்டீஸ் வந்ததுன்னா, நீங்கள் ஏற்கனவே பேங்க்குக்கு அமிச்ச இமெயில் கம்ப்ளைண்ட், ரிஜிஸ்டர் போஸ்ட், அந்த ஆடியோ ரெக்கார்டிங்லாம் கோர்ட்டில் நீங்கள் எவிடென்ஸாக சப்மிட் பண்ணலாம். இந்த கொரோனா பீரியடில் பேங்க் அந்த நிலைமைக்கெல்லாம் போகாதுன்னு நினைக்கிறோம். ஆர்பிஐ அனௌன்ஸ் பண்ணியிருக்க இந்த மாரட்டோரியத்தில் இடைக்கால தரகர்னு யாருமே கிடையாது. எந்த ஒரு பேங்க் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கும் இதுக்கு நடுவில் வேலையும் கிடையாது. நீங்கள் டைரெக்டாக மாரட்டோரியத்தை அப்ளை பண்ணிவிட்டு உங்களால் லோன் கட்ட முடியலன்னா ஆகஸ்ட் எண்டு வரைக்கும் அப்படியே கண்டுக்காமல் விடுங்க. சரி, 6 மாதம் கழித்து இந்த பிரச்சனை முடிஞ்சிடுமா? இந்த கொரோனா பிரச்சனை இந்தியாவில் இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா நாங்கள் அதுக்கப்புறம் எப்படி தான் கடனை கட்டுறது? மொத்தமாக இதெல்லாம் எப்படி சேர்த்து கட்டுறது? இதனுடைய வட்டி எவ்வளோ வரும் அப்படின்னு நீங்கள் மனசில் நினைக்கிறது புரியுது. பேங்க் சைட்லையும் அந்த விஷயத்தை நினச்சா ரொம்ப பயப்படுறாங்க. இந்தியாவில் 500,000 கோடி பணத்தை மக்களுக்கு கடனாக கொடுத்துருக்கோம், அதையெல்லாம் இனி எப்படி திருப்பி வாங்குறதுன்னு தெரியாமல் அவங்களே தடுமாறிட்டு தான் இருக்காங்க. ஒருவேளை இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் நம்ம எதிர்காலத்தையே கேள்விக்குறி ஆகிச்சுன்னா அப்போ என்ன பண்ண முடியும்னு நினச்சி பயப்படுறவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் இப்போ நான் சொல்லியிருக்கேன். பேங்க் சைட்லேருந்து அவங்க கொடுக்குற டார்ச்சருக்கு எவிடன்ஸ் கம்ப்ளைண்ட்லாம் சேகரித்து வைங்க. ஃப்யூச்சரில் நிச்சயமாக உங்களுக்கு யூஸ் ஆகும். மக்கள் கோர்ட்டையோ கேஸையோ கண்டு பயப்பட தேவையில்லை. நாங்கள் ஒரு அட்வொகேட்டை ஹையர் பண்ணி இந்த கேஸை நடத்துறதுக்கு எங்களால் முடியாது, எங்களுக்கு அந்தளவுக்கு வசதி இல்லைன்னு நிறைய பேர் நினைக்கலாம். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் Section 32 படி ஆல் ஆர் ஹாவ் ரைட் டு ஃபைட் யுவர் ஓன் கேசஸ் வித்தவுட் என்கேஜிங் எனி அட்வொகேட். அதாவது உங்களுடைய சொந்த கேஸுக்கு நீங்களே ஆஜராக முடியும், எந்த ஒரு அட்வொகேட் உதவி இல்லாமையும் நீங்கள் கோர்ட்டில் வாதாட முடியும். Section 32 அதை கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன கோர்ட் ப்ரொசீஜர், நாலேஜ் ஆஃப் லா, கோர்ட் கிராஃப்ட்டுன்னு ஒவ்வொரு கோர்ட்டுக்கும் ஒவ்வொரு ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு அந்த ப்ரொசீஜர்ஸ் அண்ட் லீகல் நியூயன்சஸ்லாம் தெரியலன்னா உங்களுடைய சொந்த கேஸ் வாதாடும் போதே நீங்கள் கோர்ட்டில் மாட்டிப்பீங்க. கோர்ட்டில் எது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், எது முக்கியமானு தெரியாமல் தேவையில்லாமல் ஜட்ஜுக்கிட்ட உளறி உங்கள் கேஸை நீங்களே தூக்கடிக்க வாய்ப்பும் உள்ளது. அதனால் கோர்ட்டை சந்திக்கணும்னா கோர்ட் ப்ரொசீஜர்ஸையும் நாலேஜ் ஆஃப் லாவையும் கொஞ்சம் வளர்த்துக்குங்க. ஃபைலிங் ஏ பெட்டிஷன், செட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ்லாம் கோர்ட்டுக்கு கோர்ட் வேரி ஆகும். சுப்ரீம் கோர்ட்டுக்கு வேறு, ஹை கோர்ட்டுக்கு வேறு, கன்சூமர் கோர்ட்டுக்கு வேறு. ஸோ ஒவ்வொரு கோர்ட்டுக்கும் தேவையான ரெக்குயர்மெண்ட்ஸ் மாறும். ஒரு கேஸை எங்கே நடத்த போகிறோம், அங்கே நம்ம என்ன பண்ண போகிறோன்றதை தெளிவாக நீங்கள் முன்கூட்டியே புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியான குளறுபடியெல்லாம் நீங்கள் கோர்ட்டில் நேராக ஆஜராகும் போதும் ட்ரையலை சந்திக்கும் போது தான் நீங்களே நிறைய புரிஞ்சுப்பீங்க. சாமானிய மக்களுக்கு நிச்சயம் சட்டம் தெரிய வேண்டும். நான் இதனால் என்ன சொல்ல வரேன்னா, எல்லா இண்டிபெண்ட்டும் தன்னுடைய சொந்த கேஸுக்கு ஆஜராகலாம். அதுக்காக பிளாங்காக போயிடாதீங்க, சட்டத்தை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிங்க. உங்களை நாங்கள் பயமுறுத்தல. சொந்த கேஸை வாதாடி தோத்து போனவங்களுடைய லிஸ்ட் ரொம்ப நிறைய இருக்குது. ஸோ ப்ராக்டிஸ் மேக்ஸ் ஏ பர்ஃபெக்ட் மேன். நிறைய ஜட்ஜஸ்க்கு சொந்த கேஸை வாதாடுறவங்கள பிடிக்காது. ஏன்னா சொந்த பிரச்சனையை வாதாடுறவங்க தேவையில்லாமல் வள வளன்ட்டு என்னென்னவோ பேசிகிட்டு இருப்பாங்க. அதனால் ஜட்ஜஸும் கடுப்பாயிடுவாங்க. ஒரு சில நேரத்தில் நல்ல ஜட்ஜஸும் அமையலாம். உங்களுடைய சிம்பத்தியை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஃபேவராகவும் நடந்துக்கலாம். வித்தவுட் எங்கேஜிங் அ லாயர் Section 29 அட்வொகேட் ஆக்ட் 1961 படி என்ரோல் பண்ண ப்ரொஃபஷனல் லாயர்ஸ் எந்த ஒரு கேஸ்லையும் அப்பியர் ஆகலாம். ஆனால் Section 32 படி ஒரு காமன் மேன் தன்னுடைய சொந்த கேஸில் வாதாடிக்கலாம், ஆனால் வேறு ஒருத்தவங்களுடைய கேஸில் இன்வால்வ் ஆக முடியாது. இதுதான் அட்வொகேட்ஸ்க்கும் காமன் மேனுக்கு உள்ள வித்தியாசம். இதுக்கு மேலே ஒரு சில சட்டங்கள்லாம் இருக்குது. சுப்ரீம் கோர்ட் நினச்சா வேறு ஒருத்தங்களுடைய கேஸ்லையும் காமன் மேன் வாதாடலான்ட்டு 2013 ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு முக்கியமான தருணத்தில் சுப்ரீம் கோர்ட் முடிவெடுத்தால் யாரை வேணால் எப்படி வேணால் பேச வைப்பாங்க. ஸோ இதனால் முக்கியமாக நான் சொல்ல வரது என்னென்னா, நாம் அரசியல்வாதிகளை பற்றி படிப்பதால் நமக்கு ஒரு நன்மையும் இல்லை. அவர்கள் செய்த சாதனைகளை போற்றி பேசுவதும் கொடி பிடிப்பதும் அவங்க என்ன தவறு செய்தாலும் அவங்களுக்கு முட்டு கொடுப்பதினால் ஒரு பிரயோஜனமும் நம் சமூகத்திற்கு இல்லை. ஒரு முக்கியமான விஷயத்தை மக்கள் புரிஞ்சுக்கணும். அரசியல் தலைவர்கள், கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் மக்களுக்காக, அதாவது நமக்காக ஊழியம் செய்ய வந்த ஊழியர்கள். அவங்கெல்லாம் வேலையை சரியாக செய்கிறாங்களான்றத கண்காணிக்கிறது மக்களோட கடமையாகும். எனவே அரசியல்வாதிகளை பற்றி படிப்பதை விட இந்திய அரசியல் சட்டங்களை படியுங்கள். ஸ்கூலில் படிக்கிற சின்ன பசங்களுக்கு கூட பெற்றோர்கள் சட்டம் சம்மந்தப்பட்ட புத்தகங்களை வாங்கி கொடுங்க. சட்டத்தை படிப்பது வக்கீல்களின் வேலை மட்டுமல்ல, அது ஒவ்வொரு குடிமகனுடைய அத்தியாவசிய கடமையாகும். இங்கே எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அதுக்குள்ளே சட்ட சிக்கல் ஒன்று உண்டு. எனவே சட்டத்தை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் நமக்கு இது தேவையில்லை, அந்த விஷயத்தில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு
நிறைய விஷயத்தை நம்ம புறம் தள்ளலாம். அந்த மாதிரி சட்டத்தை மட்டும் நீங்கள் புறம் தள்ளிடாதீங்க. நாம் விழுந்தாலும் சரி, எப்பாடு பட்டாலும் சரி, சட்டத்தை நம்புவோம், சட்டத்தை மட்டும் பின்பற்றுவோம். தோர்த்து தோர்த்து விழுந்தாலும் சோர்ந்து விட வேண்டாம். நீதி நல்லவர்களை சோதித்தாலும் சிறிது தாமதித்தாலும் நிச்சயம் முடிவில் வெற்றி கிட்டும். நமக்கு ஏன் அந்த பிரச்சனை, ஏன் எதுக்குன்னு ஒதுங்கி போவதை நிறுத்தி கேள்வி கேட்க பழகுங்கள். நாட்டு நலனுக்காகவும் மக்களுக்காகவும் நல்லதுக்காகவும் அனைவரும் கேள்வி கேட்க துவங்குங்கள். நிச்சயம் நாளை நமதே. அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். எல்லாரும் காசா போட்டாச்சா? இல்ல. ஏன்? பச்சை சட்டக்காரன் ஒரு ரூபாய் போட்டு 600 ரூபாய் பாக்கெட்ல வச்சுக்கிட்டான். ஆஹா, எனக்கு என்ன, நீ ரத்தம் கக்கிதான் சாக போற? ரத்தம் கக்கியா? என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க என்ன?